பார்த்தீங்க பார்த்தது நம்ம என்ன பார்த்துருப்போம்னா மேக்ஸஸ் வந்துட்டு டென்த்தில் படிச்சக்கூடிய அந்த கான்செப்ட் எல்லாம் விட்டு ரீகால் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ டிட்டர்மினன்ஸுக்குள்ளே நம்ம என்ட்ராக போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ். சரி, டிட்டர்மினன்ஸுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, டு எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ ஆஃப் ஆர்டர் என் வித் என்ட்ரிஸ் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம், அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் ரியல் நம்பர் இருக்கலாம் அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த நம்பர் வேணால் இருக்கலாம். சரியா, வி கேன் அசோசியேட் நம்பர் இஸ் கால்ட் ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ஏ. அதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் எடுக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு ரியலாக இருக்கலாம் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கலாம். அந்த நம்பர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணால் டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏன்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்கன்னா, மாடலஸ் ஏன்னு சொன்னாலும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது ஒன்று தான். மாடலஸ் ஏ, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஆர் டெல்டா, இந்த மூணுக்கும் ஒரே மீனிங் தான். இதுதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது. நமக்கு மூணுக்கும் மாடலஸ் ஏன்னு சொல்லலாம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு சொல்லலாம், டெல்டான்னு சொல்லலாம். சரி, ஏவோட ஜென்ரல் மேட்ரிக்ஸ் நம்ம எழுதுவோம். 2/2 ஏ ஈக்குவல் டு ஏ 11 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா தெரியும் இல்லையா, ஏ 11 ஏ 12 ஏ 21 ஏ 22. இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்க போறோம். அதான் மாடுலஸ் ஏ. மாடுலஸ் ஏன்னு எழுதலாம், இல்லைனா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு எழுதலாம், இல்லைனா டெல்டான்னு எழுதலாம். எல்லாமே ஒன்றுதான். சரியா, இப்போ இதுக்கு எடுக்கும்போது ரெண்டு டயகோனலாக பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டயகோனல் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ், ஆப்போசிட் டயகோனல் இதை மல்டிப்ளை பண்ணும்போது நெகட்டிவ் ஆஃப் மைனஸ் ஆஃப்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ போடணும். சரியா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம் என்ன வரங்க. ஏ 11 ஏ 22 மைனஸ், ஏன்னா ஆப்போசிட்ல பண்ணுவோம் இல்லையா, மைனஸ் என்ன வரோங்க, ஏ 21 ஏ 12 ஏ 11 ஏ 22 மைனஸ் ஆப்போசிட்ல பண்ணல மைனஸ் போட்டு ஏ 21 ஏ 12 இந்த டயகோனல் போடணும். இந்த வேல் இந்த மாதிரி பண்றதுக்கு பேர் தான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க. சரி, ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோஃபேக்டர். ஆக்சுவலாக மைனர் ஒன்று இருக்கு, மைனருங்கிற டைரக்டாக டிட்டர்மெண்ட் எடுக்கிறது தான். கோஃபேக்டருக்கு என்ன ஃபார்ம்லானா ஏஐஜே, ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் 1 பவர் i+j இன்ட்டு எம்ஐஜே. இந்த எம்ஐஜேங்கிறது என்ன வேல்யூனா, இதை மைனஸ் ஆஃப் வேல்யூ, மைனஸ் ஆஃப் ஏ. இந்த மைனஸ் ஆஃப் ஏன்னா இந்த மைனரோட வேல்யூ ஃபைன் பண்ணுவோம், அந்த வேல்யூ கூட இல்லை சப்ஸ்ட் பண்ணுவோம். ஐங்கிறது ரோ, ஜேங்கிறது காலம். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஒரு மேட்ரிக்ஸ் வந்து 1 2 3 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஏ 11 எலிமெண்ட் வந்துட்டு எந்த பிளேஸில் இருக்கு, ஏ 11 பிளேஸில் இருக்கு. அப்போ ஐக்கு 1 போடணும், ஜேவுக்கு 1 போடணும், அதான் 1 1. அப்போ 1+1 இங்கே 1 1. சரியா, அப்போ இந்த பிளேஸில் என்ன வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும், அந்த வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போடணும். சரி, இது இப்போ எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாருங்க. எக்ஸாம்பிள் கொஸ்டின் 1.1 எவால்வேட். இப்போ இது வந்து டைரக்டாக டிட்டர்மினன்ட் மட்டும்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஃபார்மெட் மட்டும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் போதும். பாருங்க, மாடுலஸ் 2 4 -1 4, அதாவது மாடுலஸ் சொல்லலாம் இல்லை டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 4 -1 4 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுவோம், மாடுலஸ் 2 4 -1 4. இப்போ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டயகோனல் மல்ல பண்ணுவோமா, அப்போ இந்த வேல்யூ மல்ல பண்ணால் 2 4 8. ஆப்போசிட்ல பண்ணும்போது ஒரு மைனஸ் சிம்பிள் பண்ணிக்கணும். அடுத்து இங்கே -1 × -4 −4. அப்போ என்ன பண்ணுங்க பாருங்க, அப்போ 8 − −+4 = 12. அது பாருங்க, அப்போ இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் டயகோனல் மல்ல பண்ணால் 2 4 8. சார் இங்கே ஆல்ரெடி வேல்யூலே மைனஸ் இருக்கு, நமக்கு அதை பற்றிலாம் பார்க்கக்கூடாது. ஆப்போசிட்டில் இந்த வேல்யூ பார்க்கும்போது ஒரு மைனஸ்ங்கிறது காமனாக போட்டுடுவோம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வேல்யூட மல்ல பண்ணி தான் இங்கே எழுத வைக்கணும். அப்போ என்ன வரும், 2 4 8 − −1 × −4 − −4 ஆகும் + ஆகிடும். சரி, இது வந்து நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொஸ்டின் 1.2 என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த மைனர் அண்ட் கோஃபேக்டர் ஆஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் இன் த டிட்டர்மினன்ட் ஆஃப். இந்த வேல்யூக்கு மைனர் கண்டுபிடிக்கணும், கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிற கொஸ்டின் ஏன் எடுத்துப்போம், ஏ ஈக்குவல் டு மாடுலஸ் 1 − 2 − 4 − 3. இப்போ மைனர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ மைனர் ஆஃப் என்ன வேல்யூ இருக்கு, ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க, அடுத்த எலிமெண்ட் மைனர் ஆஃப் இங்க என்ன வேல்யூ இருக்கு, -2.
மைனஸ் டூங்கிற எந்த பிளேஸில் இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலம். அப்போ எம் ஒன் டூ எழுதலாமா? அப்போது இது வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்குது, இந்த டூ மைனஸ் டூ விட்டுடுங்க. மைனஸ் டூ வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்குது, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ விட்டுடணும். இது வந்து செகண்ட் காலத்தில் இருக்குது, அப்போ இதையும் விட்டுடணும், இதையும் விட்டுடணும். ரிமைனிங் எந்த எலிமெண்ட் மட்டும் இருக்கும்? ஃபோர் மட்டும் இருக்கும். இந்த மைனஸ் எடுக்கும்போது இதை விட்டுடணும், இதை விட்டுடணும். அப்போ என்ன எலிமெண்ட் இருக்குது? ஃபோர். இந்த ஒன் எடுக்கும்போது இதை விட்டுடணும், இதை விட்டுடணும். அப்போ என்ன இருக்குது? த்ரீ. அதான் மைனர். அடுத்து பாருங்க, அப்போ மைனர் ஆஃப் ஃபோர். ஃபோர் பாருங்க, இந்த காலம் விட்டுடுவோம், இந்த ரோ விட்டுடுவோம். அப்போ என்ன வேல்யூ வரும்? மைனஸ் டூ. இது என்ன பிளேஸில் இருக்கு? எம் டூ டூ. செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம். சரி, நெக்ஸ்ட் பாருங்க, அப்போ மைனர் ஆஃப் த்ரீ. த்ரீ எடுத்தீங்கன்னா இந்த பிளேஸில் இருக்குமா? செகண்ட் ரோவில் செகண்ட் காலம். இந்த காலம் விட்டுடுவோம், இந்த ரோ விட்டுடுவோம். அப்போ இங்கே என்ன வரும்? ஒன் வரும். அப்போ என்ன பண்ணிட்டோம்? ஏங்கன்னு கொடுத்துருக்க ஒரு டிட்டர்மெண்ட்டுக்கு மைனர் ஃபைன் பண்ணிட்டோம். மைனர்னா ஒன்றும் இல்லை, எந்த வேல்யூ வந்துட்டு இருக்கோ, எந்த வேல்யூ நம்ம எடுக்கிறோமோ அந்த வேல்யூவில் ரோவை விட்டுடணும், காலத்தை விட்டுடணும், ரிமைன் எலிமெண்ட் டூக்கு எழுதிக்கணும். அதான் டூ பை டூ மேட்ரிக்ஸில் பண்ணக்கூடிய ஃபார்மெட். டூ பை டூ மேட்ரிக்ஸில் பண்ணக்கூடிய ஃபார்மெட் இது, த்ரீ பை த்ரீல பண்ணக்கூடியது அடுத்தவங்கள பார்ப்போம். சரியா? சரி, இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்? மைனரில் ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம எடுக்கணும் கோஃபேக்டர். கோஃபேக்டர் ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். கோஃபேக்டர் ஆஃப் ஏவுக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம்னா, மைனஸ் ஒன் பவர் ஐ பிளஸ் ஜே இன்ட்டு எம் ஐஜேன்னு படிச்சிருப்போம். நாம இருக்கா? இங்கே பாருங்க, ஏஐஜே கோஃபேக்டர் ஆஃப் அந்த வேல்யூ ஏக்கு மைனஸ் ஒன் பவர் ஐ பிளஸ் ஜே இன்ட்டு எம் ஐஜேன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த ஃபார்மெட் தான் அங்கே போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே என்ன இருக்கு? ஒன். இந்த ஒன் எடுங்க. அப்போ கோஃபேக்டர் ஆஃப் ஒன், இந்த கோஃபேக்டர் ஆஃப் ஒன்னா என்ன பிளஸ்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்போ ஏ ஒன் ஒன் ஈக்குவல் டு இங்கே ஐஜேன்னு வச்சுப்போம். மைனஸ் ஒன் பவர் ஐக்கு பதிலாக ஒன்று, ஜேவுக்கு பதிலாக ஒன்று, எம் ஐக்கு ஒன்று, ஜேவுக்கு ஒன். அப்போ என்ன வரும்? மைனஸ் ஒன் பவர் ஒன் பிளஸ் ஒன் டூ ஆகிடும். எம் ஒன் ஒன்னுக்கு என்ன வேல்யூ இருக்கு? த்ரீ. அந்த த்ரீ இங்கே அப்ளை பண்ணிக்கிறோம். மைனரில் என்ன வேல்யூ இருக்குன்னு, ஒரு நம்பர் மைனஸில் இருக்கு, அதோட பவர் வந்து ஆட் நம்பராக இருந்தால் மைனஸ் வரும், ஈவன் நம்பராக இருந்தால் ப்ளஸ் வரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டூங்கிறது ஆடாக ஈவனாக ஈவன் நம்பர், ஈவன் நம்பர்னா ப்ளஸ் வந்துடும். அப்போ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, மைனஸ் ஒன்னை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஒன் ஆகிடும், ப்ளஸ் ஒன் இன்ட்டு த்ரீ வரும், ஈக்குவல் டு த்ரீ ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து இந்த எலிமெண்ட் எடுங்க. கோஃபேக்டர் ஆஃப், கோஃபேக்டர் ஆஃப் இங்கே என்ன வேல்யூ இருக்கு? மைனஸ் டூ. கோஃபேக்டர் ஆஃப் மைனஸ் டூ ஈக்குவல் டு எந்த பிளேஸில் இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலம். அப்போ ஏ ஒன் டூ எழுதலாமா? ஏ ஒன் டூக்கு என்ன, அதாவது நமக்கு கோஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் ஒன் பவர் ஐக்கு பதிலாக ஒன்று, ஜேவுக்கு பதிலாக டூ, எம் ஒன் டூ எழுதலாமா? இப்போது மைனஸ் ஒன் பவர் ஒன் ப்ளஸ் டூ த்ரீ ஆகிடும், எம் ஒன் டூ, எம் ஒன் டூக்கு என்ன வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம்? ஃபோர். அப்போது இங்கே ஃபோர் போடலாம். அப்போ மைனஸ் ஒன் பவர் த்ரீனா மைனஸ் ஒன் வருமா? மைனஸ். ஏன்னா பவர் வந்து ஆட் நம்பர் தான், மைனஸ் அப்படியே வந்துடும், இங்கே ஃபோர் ஆகிடும். சரியா? இப்போ அடுத்தது பாருங்க, அப்போ கோஃபேக்டர் ஆஃப் என்ன வேல்யூ இருக்குது பாருங்க? அப்போ ஃபோர். ஃபோர் எடுத்தோம்னா என்ன பிளேஸில் இருக்கு? செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம். அப்போ ஏ டூ ஒன் எழுதலாமா? ஏ டூ ஒனுக்கு பாருங்க, மைனஸ் ஒன் பவர் ஐக்கு பதிலாக டூ, ஜேவுக்கு பதிலாக ஒன்று, எம் டூ ஒன். அப்போ மைனஸ் ஒன் பவர் த்ரீ, எம் டூ ஒனுக்கு என்ன வேல்யூ? மைனஸ் டூ. அப்போ வந்து பவர் வந்துட்டு என்ன இருக்கு? மைனஸ் இருக்க பவர் வந்து த்ரீ இருக்கு, மைனஸ் ஒன்னோட பவர்ல வந்து த்ரீ இருக்கிறதுனால மைனஸ் வந்துடும். இங்க ஆல்ரெடி கூட மைனஸ் டூ இருக்கு. அப்போ மைனஸ் இன்ட் மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் டூ ஆயிடும். அடுத்து பாருங்க, அப்போ கோஃபேக்டர் ஆஃப் என்ன வேல்யூ இருக்கு? இங்க த்ரீ இருக்கு. த்ரீக்கு என்ன வேல்யூ வரும்? செகண்ட் ரோல செகண்ட் காலம். அப்போ ஏ டூ டூன்னு எழுதலாம். மைனஸ் ஒன் பவர் ஐக்கு பதிலாக டூ, ஜேவுக்கு பதிலாக டூ, எம் டூ டூவா? அப்போ மைனஸ் ஒன் பவர் டூ பிளஸ் டூ ஃபோர் ஆகிடும். எம் டூ டூக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. அப்போ எம் டூ டூ ஒன். அப்போ மைனஸ் ஒன்னோட பவர் ஃபோர் இருக்குனால அது வந்து ஈவன் நம்பர், ஈவன் நம்பர்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ இதோட வேல்யூ ஒன் வந்துடும். இங்கே ஆல்ரெடி ஒன் இருக்கு. அப்போ ஒன் ஒன் சார் ஒன்னு. அப்போ பாருங்க, மைனருங்கிறது டைரக்டாக சப்ஸ்டிட் பண்ணுறது. ஒன்று எடுத்தோன்னா இது வந்து எம் ஒன் ஒன், இது எம் ஒன் டூ, எம் டூ ஒன், எம் டூ டூ. இந்த வேல்யூ எடுக்கும்போது இந்த காலம் இந்த ரோ விட்டுடுவோம். அப்போ ரிமைனிங் எலிமெண்ட் மட்டும் த்ரீ எழுதுனா போதும். இது டூ பை டூ மேட்ரிக்ஸுக்கு இந்த ஆர்டரில் நம்ம போடணும். சரியா? இப்போ அதே வந்து எம் டூ ஒன் டூன்னு எடுக்கும்போது இந்த எலிமெண்ட்டும் இந்த எலிமெண்ட்டும் விட்டுடுவோம். அப்போ ஃபோரை மட்டும் எழுதுவோம். இந்த மாதிரி மைனர் ஃபைன் பண்ணிவிடுவோம். அடுத்து கோஃபேக்டருங்கும்போது கோஃபேக்டரோட ஃபார்மாக நம்ம எழுதுவோம்.
aij equal to minus 1 power I plus j into mij ங்கற ஃபார்முலா. இப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கும்போது a11, செகண்ட் எலிமெண்ட் எடுக்கும்போது a12, தேர்ட் எலிமெண்ட் எடுக்கும்போது a13, ஃபோர்த் எலிமெண்ட் எடுக்கும்போது a22 நம்ம எடுத்துக்குவோம். சரியா? அப்ப a11 எடுத்தோம்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணனும். மைனஸ் 1 பவர்ல i க்கு 1 கொடுக்கணும், j க்கு 1 கொடுக்கணும். 1+1 m into m 11. அப்போ 1+1 2 ஆயிடும். மைனஸ் 1 ஓட பவர் 2 ஆ இருந்தா ஈவன் நம்பர், அப்போ +1 ஆயிடும். அப்போ இங்க m11 க்கு என்ன வேல்யூ இருக்கு? மைனர்ல என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கீங்க? 3 இருக்கு. அந்த வேல்யூ போட்டுக்கணும். அதே மாதிரி தான் வந்து அடுத்து நெக்ஸ்ட் 3 வேல்யூஸும் அதே மாதிரி ஃபைண்ட் பண்ணிக்கணும். இது 2x2 மேட்ரிக்ஸ்ல கோ மைனரும் கோ ஃபேக்டரும் நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம். சரியா? ரைட். அடுத்த க்வெஸ்சன் பாப்போம்.